ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு அரிசியை பற்றின நிறைய அவேர்னஸ் இருக்குது. நம்ம நார்மலான அரிசி சாப்பிட்றதோட கொஞ்சம் நம்மளோட பாரம்பரிய அரிசி சாப்பிட்ணும்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த மாப்பிள்ளை சம்பா, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நீங்கள் சாதமாக வச்சு சாப்பிட்லாம். பட் இட்லின்றது வந்து எல்லோரும் ஒரு வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் சாப்பிட்றோம். அதனால் இன்றைக்கி நான் ரெசிபியில் எடுத்துருக்கிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சுட்டு இட்லி பண்ணுறது. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் நார்மல் இட்லியே இப்போ பண்ணுறதில்ல, மாப்பிள்ளை சம்பா இட்லி தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாப்பிளை சம்பா அரிசி வச்சு இட்லி பண்ணுறப்போ சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அது கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சட்னிஸ் தான் பண்ணணும். அதனால் இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு அருமையான, சாஃப்டான, ஈஸியாக பண்ணுற ஒரு மாப்பிளை சம்பா இட்லி, அதோட ஒரு செட்டிநாடு கார சட்னி. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த மாப்பிளை சம்பா அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா அந்த மாப்பிளை சம்பா ரைஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைகோஃபின் அப்படின்றது, இது வந்து இந்த ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த ஃபைபர் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபைபர். ஸோ அதனால் பீப்புள் வந்து ரொம்ப இந்த வெயிட் லாஸ் இருக்கணும், பாடி நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், எஸ்பெஷலி இந்த ரீனல் ப்ராப்ளம், அதாவது இந்த கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரைஸ். அந்த காலத்தில் இந்த மாப்பிளை சம்பான்னு பேர் வந்ததே இது வந்து இதோட ஸ்ட்ரென்த்துக்காக தான், அந்த பாடி ஸ்ட்ரென்த்துக்காக தான். நார்மல் இட்லியில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து 1:4 இருக்கும், அதாவது உளுந்தும் அரிசியும். பட் இதில் மட்டும் 1:2, அதாவது நீங்கள் ஒரு பங்கு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பங்கு தான் நீங்கள் மாப்பிளை சம்பா அரிசி யூஸ் பண்ண முடியும். 12 மணி நேரம் ஓடணும். அதனால் அரிசியை மட்டும் 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஓவர் நைட், நீங்கள் காலையில் அரைக்கணும்னா நைட்டே ஊற வச்சுருங்க. உளுந்து வந்து ஆஸ் யூஷுவல் 2 மணி நேரம் ஊறுனா உங்களுக்கு போதும். வாங்க, இது அரைக்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்லாருக்குமே வந்து இட்லி வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினைப்போம். அதுவும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணுறப்ப இந்த ஃபைபர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அது சாஃப்டாக வருமா அப்படின்ற டவுட் இருக்கும். கவலையே வேண்டாம், இன்ஃபேக்ட் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1 பங்கு உளுந்து, 2 பங்கு மாப்பிளை சம்பா அரிசி. நான் எடுத்துருக்கிற உளுந்த அளவுக்கு நான் அது இன்க்ரீடியன்ஸை கொடுத்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உளுந்தோடு சேர்த்து அரைக்க போகிறோம். வாங்க இதை அரைச்சிட்டு இது ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இட்லி பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்போம். அதே மாதிரி அதுக்குள்ளே தேவையான சட்னி அதையும் பார்த்துருவோம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பாருங்கள், 12 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமும் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. நார்மல் இட்லிக்கும் மாப்பிளை சம்பா இட்லிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை சம்பா இட்லியில் அந்த ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இட்லி சாப்பிட்டா எல்லாருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் பசி வரும். பட் ஆனால் இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லி சாப்பிட்றப்போ நல்ல ஒரு பசியின்மை தன்மை நிறைய இருக்கும். ஒரு வாடி சாப்பிட்டிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட இந்த இட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரைஸ் ரொம்ப சேர்த்துக்கூடாது, சப்பாத்தி சாப்பிடணும் அப்படிம்பாங்க, இட்லி சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த இட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், உளுந்து தான் அரைக்க போகிறேன். ஒரு டேபிள் டாப் கிரைண்டரில் வச்சு தான் அரைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம தண்ணியே ஊற்றாம தான் நம்ம உளுந்து மட்டும் போட்டிருக்கோம். பட் அது டைட்டாக வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அது எப்போல்லாம் தண்ணி கேட்குதோ அப்போ மட்டும் ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஒன்றா ஊற்றிட்டு அரைக்காதீங்க, உளுந்து எப்பொழுதுமே பொங்கி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நிமிஷம் அரைச்சிட்டோம். ஸோ இப்போது இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இது தான் இந்த ஸ்டேஜுக்கும் இன்னும் நம்ம தாண்டணும். நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் எடுத்துருவாங்க. பட் ஆனால் இன்னும் இதை அரைக்கலாம், இன்னும் ஒரு 8 நிமிஷத்தை வரைக்கும் அரைக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இன்னும் ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட 35 நிமிஷம் அதை அரைச்சிருக்கோம். நல்ல உளுந்து அரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கிரைண்டரில் அப்படியே நம்ம அரிசி போடலாம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 12 மணி நேரம் ஊறியிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம அரிசி அரைக்கிறப்ப உப்பும் அதிலேயே போட்டு அரைச்சிடலாம். மாப்பிளை சம்பா அரிசி அரைக்கிறப்ப என்னென்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அரிசி 12 மணி நேரம் ஊறினாலும் இனிஷியலாக அது கொஞ்சம் அரையாத மாதிரி தெரியும். பட் ஆனால் அந்த அரிசி உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிடும். டோட்டலாகவே ஒரு 10-12 நிமிஷம் அதை அரைச்சா போதும் இந்த மாதிரி வெட் கிரைண்டரில். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம இந்த அரிசி அரைஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிப்பிரியாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஸோ இது கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். ஸோ இது இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து நம்ம உளுந்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம உளுந்தும் அரிசி அரைச்சதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கையிலேயே பண்ணலாம். முக்கியமாக உப்பு வந்து அதிலேயே சேர்த்து அரைச்சிட்டதுனால ஜஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் போதும். எப்பவுமே அந்த அரிசி வந்து நமக்கு நல்லா ஹெவியாக இருக்கிறனால கீழே இருக்கும், நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகணும். இதை நான் ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடறேன். ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் இது
ரைஸ் ஆகும். அந்த உளுந்து நம்ம கரெக்டாக அரைச்சதுனால அது நல்ல ஒரு ஃப்ளஃபியாக கிடைக்கும். அது இந்த பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் இப்போ தெரியறவங்களுக்கு அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து இதுதான் ரொம்ப ஹெல்தி. இது ஆக்சுவலாக ஒரு பாதி மட்டும் ஊற்றிட்டு இது வந்து ஒரு 10 இட்லி ஊற்றுற அளவுக்கு நமக்கு போதும். இது ஒரு 8 hours அப்புறம் இது ஃபெர்மெண்ட்டாக எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அது மாவு அரைச்சி நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 ஒரு 10 மணி நேரம் ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் வந்திருக்கு. இது இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்ல ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இட்லி அருமையாக வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஸோ இந்த இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான நம்ம சொன்ன ஒரு ஸ்பெஷல் கார சட்னி, இந்த இட்லிக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு பஞ்சியான சட்னி, அதை அரைச்சிட்டு அடுத்து நம்ம இட்லி ஊற்றிட்டு இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வதக்கிறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கிறோம். ஒரு 1.5 to 2 tablespoons எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னே ஒரு 2 to 3 teaspoons கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 3 to 4 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துங்க. ஒரு 6 to 7 காஞ்ச மிளகாய், 20 to 25 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே பூண்டு சேர்த்துங்க. ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்போ கொஞ்சம் ஆறினோடனே இதில் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம இதை நல்ல ஒரு சட்னியாக அரைச்சிடுவோம். நம்ம மாப்பிளை சம்பா இட்லிக்கு தேவையான பூண்டு வெங்காய கார சட்னி. ஸோ யூஸ்வலாக இட்லி வேகிறதுக்கு ஒரு 3 to 5 minutes ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இந்த மாப்பிளை சம்பா இட்லி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு 5 minutes ஆயிடுச்சு, வெந்துருச்சு இப்போ இட்லி. இந்த இட்லியை நம்ம டீமோல் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து ஸோ அழகாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்துடும். ஒரு சாஃப்டான ஒரு அருமையான ஹெல்த்தியான இட்லி. இந்த காம்பினேஷனுக்கு என்ன சூட் ஆகும் அந்த சட்னி நம்ம பார்த்தோம். ஸோ அது எப்படி வந்திருக்கு நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சட்னியில் நம்ம டிப் பண்ணி இன்றைக்கி எப்படி இருக்குது, ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு இட்லி. பர்ஃபெக்ட் பேலன்ஸ், அந்த சாஃப்ட்னஸ் அருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் இட்லி கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சு, அப்படி இருந்தோம் நல்ல ஒரு அருமையான சாஃப்ட்னஸ். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வித்தியாசமான இட்லி இல்லை, நார்மலாக டெய்லி இட்லி போடுவோம் அப்படிம்பாங்க. அந்த இட்லியே கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக பண்ணுறப்போ அது ஒரு அல்ட்ரா ஸ்பெஷல் ஆயிடுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ஜாய் யுவர் குக்கிங்.